ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன நியூ பேஸ் ஐடியா பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான பெஸ்ட்டான இண்டஸ்ட்ரியில் ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் ஐடியா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். எல்லா டைப் ஆஃப் ஏஜ் கேட்டகரி பிஸ்னஸ் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் எடுத்து கையில் பண்ணலாம். எங்கே போய் வாங்குறது, எங்கே போய் செல் பண்ணுறது அப்படின்ட்டு எந்த ஒரு ஒரிசும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ சூப்பராக வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 100% பை பேக் பிஸ்னஸ். மினிமம் ஒரு கேஜிக்கு பார்த்திங்கன்னா 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா 850 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் ப்ராஃபிட் கிடைக்கும். கம்மியான மிஷினரி ப்ரைஸில் ஒரு மினிமம் லேபர் வச்சுட்டு இல்லைனா நீங்களே வந்து சூப்பராக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் டெப்த் எப்படி இருக்குது, ப்ரைசிங் டீடைல்ஸ் எல்லாம் என்ன, பை பேக் பிஸ்னஸ் என்ன அக்ரிமெண்ட் இருக்குது, அக்ரிமெண்ட் பீரியட் என்ன, அதே மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் மார்ஜின் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட், ஃபஸ்ட் அக்ரிமெண்ட், செகண்ட் அக்ரிமெண்ட் எத்தனை வருஷம், அதே மாதிரி எத்தனை வருஷம் ரினியூவல் பீரியடு, அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் காஸ்ட் என்ன, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது, பெர் டேக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், பெர் மந்த்லி வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியுமா, எத்தனை ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் ஏர்ன் பண்ண முடியும், அதே மாதிரி என்னென்ன லைசன்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு ஃபுல் டீடைல்ஸ் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து விஜய் ப்ராட்காஸ்ட் .com வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருங்க, அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருங்க, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணுறாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 வருதுங்க. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா 60,000 வருது. அவங்களே ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு பச்சு பார்க்குறப்போ மினிமம் ஒரு 20-30 kg வரைக்கும் நீங்கள் வந்து காட்டன் விக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஷினை பை பேக் பண்ணிக்கலாம், மிஷினை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி சிங்கிள் கட்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,05,000 வருதுங்க. அதே வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா 60,000 வருது. ஸோ அந்த உலகத்தில் லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஆஃப்டர் லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா 60,000 ஒரு மிஷினரி வாங்கி அதிலிருந்து ஒரு மாதம் ஒரு 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுனால பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கஸ்டமர் லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து பை பேக் பண்ணுறதுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு அது ஜஸ்ட் ஃபஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மந்த்ஸ் அக்ரிமெண்ட் பீரியட் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 24 மாதம் போட்டுறாங்க. ரினியூவல் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் சார்ஜஸ் எல்லாம் பெருசாக எதுவும் கிடையாதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப் ஆஃப் மிஷினரி சொல்லியிருந்தேன். சிங்கிள் கட்டர் மிஷினரி, செமி ஆட்டோமேட்டிக் மிஷினரி அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரி. இது 3 டைப் ஆஃப் மிஷினரியோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போயும் சொல்லியிருக்கோம் இவங்களோட கம்பெனி டீடைல்ஸு, அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ், இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்க்ரோல் பார்லையும் போயிட்டு கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினரி தான் 60,000 கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் வந்து 12 kg-15 kg வரைக்கும் டெய்லி மினிமம் ஒரு 8 hours ஒரு ஷிஃப்ட்டில் பண்ணலாங்க. ஸோ ப்ரைசிங்னு பார்க்குறப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 300-350 ரூபாயிலிருந்து 300 ரூபா வந்து வருதுங்க. பை பேக் பார்த்தீங்கன்னா மினிமம் 1,000 kg பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பை பேக் பண்ணிக்குவாங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து 1,000 kg. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ரன் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மிஷினரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரி இல்லை செமி ஆட்டோமேட்டிக் மிஷினரி வச்சு ரன் பண்ணுறப்போ மினிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் இல்லாட்டி 1.5 மந்த் மேக்ஸிமம் 2 மந்த் பீரியடில் 1,000 kg நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். 1,000 kg ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ப்ரொஃபஷனல் வேல வந்து உங்களுக்கு வந்து பிஹேவ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பேக் பிஸ்னஸ் ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மிஷினரி செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் பண்ணால் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 12 kg போடலாம். மினிமம் 12 kg போட்டாலுமே ஒரு மிஷினரிக்கு 2 மிஷினரிக்கு 24 கிலோ ஆச்சு. 24 கிலோனா மினிமம் 800 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 19,200 ரூபா அரௌண்ட் ஒரு 20,000 ரூபாய் பக்கம் ஆகுது. அதே மாதிரி 2 மிஷினரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினிங்கன்னா அது வேறு மேட்டர். உங்களுக்கு வந்து அது இன்னுமே பிஸ்னஸ் வந்து அதிகமாக ஏன் பண்ணி கொடுக்கும். 24 kg அப்படிங்கிறது 50 kg 60 kg 100 kg வரைக்கும் ஒரு நாள் வந்து மேக் பண்ண முடியும் அந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரா மெட்டீரியல் பார்க்குறப்போ 24 kg பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் 300 ரூபாய்னு போட்டிங்கன்னா 7,200 ரூபா ஆச்சு. ஸோ வந்து 7,200 ரூபா 19,200 ரூபா 7,200 கழிச்சிட்டிங்கன்னா ஒரு 12,000 ரூபா கண்டிப்பாக ப்ராஃபிட் நிற்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு உங்கள் அது உங்களை சேர்ந்தது தான். இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டல் இருக்குது, லேபர் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பேக்கிங் இருக்குது, மிஸ்லனியஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பேக்கிங்கு டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. லேபர் சார்ஜ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரெண்டல் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், இவி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு டெய்லி ஒரு 3,000 ரூபாய் போட்டாலும் உங்களுக்கு வந்து 9,000 ரூபா பெர் டேக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் நிற்குங்க. ஒரு
ஒரு நாளைக்கு 9000 நிற்குதுன்னா மாதத்து கணக்கு போட்டு பாருங்கள், மினிமம் 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் நிற்கும். அதே மாதிரி எல்லா எக்ஸ்பென்ஸும் எக்ஸ்டேனிஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து மினிமம் 2 லட்சம் ரூபா எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக 2 லட்சம் ரூபா வந்து சாலிடான ப்ராஃபிட் கண்டிப்பாக நிற்கும் நண்பா. இதுக்கு வந்து பெரிய லைசன்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட் பேக்கிங் பிஸ்னஸ் ரீபேக்கிங் பிஸ்னஸ் பார்த்து பண்ணுறீங்க. ஸோ பெருசாக லைசன்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஃபுல் அண்ட் ஃபுல் பைபேக் பிஸ்னஸ் மாடலுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த விஆர்எல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் மார்க்கெட்டிங் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த எதை பண்ணி நீங்கள் ஒரி பண்ணிங்க தேவை கிடையாது. ஸோ நீட்டாக ப்ரொஃபஷனல் வேலை ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க பிஸ்னஸ் வந்து. ஸோ இவனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, அவங்க ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர்ஸ், வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாமே கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஆல்ரெடி அந்த காட்டன் வேக் எப்படி மேக் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படின்ட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் இயர் அக்ரிமெண்ட் 11 மந்த்ஸ், செகண்ட் இயர் அக்ரிமெண்ட் வந்து 24 மந்த்ஸ், அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் வந்து ரினியூவல் சார்ஜ், அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட வந்து. நம்ம விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் இல்லாமல் டெக்ஸ்டிங் ஃபார்மேட்டில் நிறைய பிளாக்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையா போட்டிருக்கிறோம் vijaybroadcast.com அப்படிங்கிற வெப்சைட்டில். அது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், கீழே வெப்சைட்டோட ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் லிங்க்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் விஜய், பை.